உன் கூட சேர்ந்து தான் அவன் இந்த ஆட்டத்தலாம் போடுறான்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா அவன் எங்க இருக்கானு சொல்லிடு. அல்பாயுசுல போனவங்க ஆவியா அலைவாங்கன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உமாவை பழி வாங்கறத நினைச்சு உங்ககிட்ட ஆவியா வந்து ஆட்டம் காட்டணும் என்னமோ. ஏய், அவன் ஆவி இல்ல உயிரோட தான் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். உன் பொண்ணோட சேர்ந்து நீ ஆடுற இந்த கேம் எல்லாம் சீக்கிரமே சின்ன பின்னமாயிடும். அம்மாவும் ஜெயில்ல, தாலி கட்டின பொண்டாட்டியும் ஜெயில்ல, நீ எல்லாம் என்ன திமிரடா என் முன்னாடி வந்து பேசுற? வெக்கமா இல்ல கோழ பசங்களா? தம்பி தம்பி வேண்டாம் தம்பி. இப்ப இழுக்கட்டா? யார் கோழன்னு தெரியும். சும்மா சொல்றேன்னு நினைக்காத. ஒன்னு முடிச்சுட்டா எங்க குடும்பமே நிம்மதியா இருக்கும். என் ஃபேமிலிக்காக நான் ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். பாக்குறியா, நான் செஞ்சிருவேன். தம்பி வேணாம் தம்பி, அவரு பேசுவார தவிர. நேர்த்தடி, என்ன பிச்சை கேக்குறியா? ஏய், முதல்ல கௌதம் எங்க இருக்கான்னு சொல்ல. எங்க கௌதம்? எங்க சொல்லு. அவங்க தான் கேக்குறாங்கல்ல, சொல்லிடுங்களே. திலீபா, சொன்னா பத்தாதரா, குடுறா, நானே முடிச்சிடுறேன். நிறுத்துங்க. இப்ப இவரை விடல, உன்னை நான் ஷூட் பண்ண வேண்டி இருக்கும். என்னடா பாக்குறீங்க? என் பொண்ணு சசி போலீஸ், உங்களை மாதிரி கிரிமினல்ஸ் ஹேண்டில் பண்றதுக்கு தான் என் பாதுகாப்புக்கு போலீஸ் அனுப்பிச்சிருக்கா. அவங்க வர நேரம் பார்த்து கரெக்டா வந்து மாட்டிக்கிட்டீங்க. போலீஸ் வந்தா எனக்கு என்ன? எனக்கு இப்ப கௌதம் எங்க இருக்கான்னு தெரியணும். ஒழுங்கா சொல்லிடு, இந்த கண்ணுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இதை பாருங்க, எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசி தீர்த்துக்கலாம். இப்ப நீங்க ஒழுங்கா போலீன்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் வேணாம் இன்ஸ்பெக்டர். என் வீட்டுக்கு மருமகனா வர வேண்டிய சல்லிப்பாய இன்னைக்கு என் கழுத்துல கத்தி வச்சிருக்கான். அன்னைக்கு என் பொண்ணு கழுத்துல கத்தி வச்சப்பே வெட்டி இருக்கணும். சசி ஆசைப்பட்டுட்டா, விட்டுருங்க. எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிப்பா. வெளியே வரட்டி விடுங்க. தம்பி, தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. ஏற்கனவே உங்க அம்மா தான் கொலை செஞ்சுட்டுதான் வாக்குமூலம் கொடுக்கறதா சொல்லிட்டாங்களா? இப்பதான் சசி போன்ல பேசினா. முதல்ல அத போய் பாருங்கப்பா. இவர் வயசானவர், இவரை பகச்ச எந்த பிரயோஜனமும் இல்லை. பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறீங்க. திலீபா, இவன் கழுத்துல போய் கத்திய வச்சிய. நாங்க எங்க சுயநினைவோட சொல்ற வாக்குமூலம் தான் இது. இப்படிக்கு உமா சுவாதி. துளசி மேடம், என்னாச்சு? முடிஞ்சு மேடம், கையெழுத்து மட்டும்தான் வாங்கணும். அப்பவே கையெழுத்து போட்டிருந்தா இவ்வளவு அடி வாங்கியிருக்க வேண்டாம்ல. உன் அடிக்கு பயந்துதான் எழுதி கொடுக்கறோன்னு தெரிஞ்சும் நீ இதை செய்யறல்ல. உனக்கு இது அசிங்கமா இல்லையா சசி? போலீஸ் என்ன உமல எவ்வளவு மதிப்பு வச்சிருந்த, இப்படியா செய்வ? மதிப்பு வச்சிருந்தா அப்பவே மருமகள் ஆக்கிருக்கணும். அதுக்கு மட்டும் அண்ணன் பொண்ணு வேணுமா? எதுக்கு இந்த வீண் பேச்சு? கையெழுத்து போடுங்க. துளசி மேடம், ஓகே மேடம். நடந்த ஆக்சிடென்ட் கௌதம் வீடியோ எடுத்து மிரட்டினா. ஒரு கட்டத்துல சுவாதிய அவன் தவறாக பயன்படுத்த அழைத்ததால் இருவரும் அவனை அடித்துக் கொன்றோம். இதை நாங்கள் சுய நினைவோடும் திட்டமிட்டே செய்தோம்.
இப்ப நாங்க இதுல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு எங்களை அடிச்சுதான் கையெழுத்து வாங்கினேன்னு கோர்ட்ல நாங்க சொன்னா என்ன பண்ணுவ? கிரிமினல் நீ சொன்னா ஜட்ஜ் ஒத்துப்பாரா? நான் ப்ரூவ் பண்ணுவ. எப்படி ப்ரூவ் பண்ணுவ? சுவாதிய நீ அடிச்ச அடிய பார்த்தாலே உண்மை வெளியில வந்துருமா? போலீஸ் ட்ரீட்மெண்ட்ல இந்த அடியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. உண்மைய வர வைக்கணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். கிரிமினல்ஸ் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு கோர்ட்டுக்கே தெரியும். ஹியூமன் ரைட்ஸ், அதான் மனித உரிமை கழகத்துக்கு இதை கொண்டு போனா உன் நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? குற்றமே நிரூபிக்கப்படாம எங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்ணதுக்கு உன் டிபார்ட்மெண்ட்டே உன் மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. மீடியாக்காரங்க எல்லாரும் உன்னை பார்த்து காரி துப்புவாங்க. இதெல்லாம் வேணுமா? அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எல்லாம் பக்காவா பண்ணுவேன். ஆமா, அப்போ ஒத்துக்கிட்டு இப்ப திமிரா பேசுற? பசங்க காப்பாத்திருவாங்கன்ற திமிரா? அதுவும் திடீர்னு என்ன நம்ப வச்சு ஏமாத்துறியா? ஆமா, திமிருதான். என் குடும்பம் என் பின்னாடி இருக்குங்கிற திமிரு. ஒட்டுமொத்த சட்டமும் இந்த சசிரேகா மட்டும் இல்லைங்கிற திமிரு. உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்க. நாங்க கையெழுத்து போட மாட்டோம். உயிரோட இருக்கிறவனை ஒளிச்சு வச்சுக்கிட்டு செத்துட்டான்னு டிராமா பண்றாங்க. சீ, எவ்வளவு கிரிமினல் மைண்ட்! இவனுங்கெல்லாம் சும்மா விடக்கூடாதுரா. டேய், போலீஸ்கார் இல்ல, அதான் ஒளிச்சு வச்சு விளையாடுறா. கௌதம கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தணும். சசி, தர்மா, விநாயகம் மூணு பேர் முகத்திலையும் கரிய பூசணும். அம்மாவும் சுவாத்தியும் நிறவராதின்னு எப்படியாவது ப்ரூவ் பண்ணண்டா. டேய், நம்ம சீக்கிரமே அடுத்த மூக்கு போக வேண்டியதுதான். பேசினபடி எல்லாம் கரெக்டா நடந்தா இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அக்கா வாங்க. வாங்கக்கா, வாங்கக்கா. வாசுமதி, வாசுமதி. நல்லா இருக்கியா பூமிகா? நல்லா இருக்கக்கா, நீங்க எப்படி? நல்லா இருக்கேன். பிரபா, அவசரமா பேசணும்னு ஃபோன் பண்ண. கௌதம் கிடைச்சிட்டானா? அத்தையும் சுவாத்தியும் வெளியில வரணும் பிரபா. அதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணிருக்கோம் சுமதி. நீ தான் அந்த பிளானுக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னால முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்புறம் என்ன? கண்டிப்பா செய்யறேன். என்ன செய்யணும்? அக்கா, கௌதம் கூட தான் ஜம்புவும் இருக்காரு. அட பாவி மனுஷா, மதுரையில் வேலைன்னு என்கிட்ட போய் சொல்லி அவங்க கூட சுத்திட்டு இருக்கானா? எவ்வளவு திட்டினாலும் இந்த ஆளுக்கு புத்தியே வர மாட்டேங்குது. அக்கா, கோவப்பட்ட ஆம்பளைங்க இன்னும் அதிகமா கோவப்படுவாங்க. வீட்டுக்காரர் எப்படி வழி கொண்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் ஜம்பு கிட்ட எப்படியாவது பேசி உங்க வீட்டுக்கு வர வைக்கணும். நம்பிக்கை கொடுத்து கௌதம் இருக்கிற இடத்த நைசா கேட்டு சொல்லணும். பண்ண உங்களால மட்டும்தாங்க முடியும். அத்தையும் சுவாத்தியும் வெளியில வர்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். இதுல என்ன இருக்கு? ஆனா அந்த ஆளை நான் கொஞ்ச நாளும் நம்பி தொலைக்க மாட்டானே. எதுக்கும் கரைச்சு பாக்குறேன். இரு. அடியே கருப்பழகி, நீ மட்டும் நடிகை ஆகாம இருந்திருந்தா மாமா உன்னதான் கட்டியிருப்ப. கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா உடனே உனக்கு மூக்கு வேர்த்துருமே. என்ன பண்ணா? ஹலோ செல்லம். என்னையா, எந்த நடிகையோட போட்டோவை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்க? செல்லக்குட்டி, நீ தாண்டி என் கதாநாயகி. உன் போட்டோ வச்சுதான் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன். வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு என் போட்டோவை எதுக்கையா கொஞ்சிக்கிட்டு இருக்க? நல்லா பொய் சொல்றயா? உண்மையாவே உனக்கு என் நினைப்பு இருந்தா இப்படி எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு இருப்பியா? அடங்கப்பா, சுமதி செல்லம்,
நீதான் பேசுறியா இல்ல மோகினி பிசாசி ஏதாவது அடிச்சு போட்டுருச்சா? நீ பக்கத்துல இல்லாத போதுதான் என் அருமை தெரியுது. இப்ப கூட பாரு, உனக்கு நான் தான் கால் பண்றேன். சுமதி, நான் கேட்பதென்ன உன் குரலா இல்லை தேனா? கல்யாணம் புதுசுல கூட நீ இப்படி எல்லாம் பேசினது இல்லையே. ஜெயிலுக்கு போனப்ப கூட இப்படி ஒரு வார்த்தையை நான் கேட்கலையே. இப்ப என்ன, நான் பேசினா நீ நம்ப மாட்டேன் அப்படிதானே? சரி, நீ போன வை. கௌதம் கொலைகேஸ்ல அவங்கதான் உள்ள இருக்காங்கல்ல? நான் அங்க போகல மாமா, எனக்கு மனசே சரியில்லை. அப்படின்னா கௌதம் உயிரோட இருக்கிற விஷயம், நாம அவன் கூட ஓடின விஷயம், இதெல்லாம் சுமதி காதுக்கு போகல. அதான் ரொமான்ஸ் பண்றா. என்னையா பேச்சே காணோம் மாமா? இப்போ ஒரே லவ் மூட்ல இருக்கம்மா. சொல்லிட்டு அங்கே இருந்தா எப்படி? என்னடா ஜப்பு இது, உன் வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷமான மனசாட்சி கேக்குது பப்பு. நான் வந்துடுறேன். உன் எவிடன்ஸ் எதுவுமே இருக்க கூடாது. சரி, நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. பாரு, நீ அங்க போனது உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அவங்க செய்வாங்க. சரியா? சரி சார், சரி சரி, நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்க. ஓ கடவுளே, கௌதம் நல்லபடியா திரும்ப வந்துடணும், ரெண்டு குடும்பமும் சந்தோஷமா வாழணும், அது உன்கிட்டதான் இருக்கு. எது காமிக்கிறேன்னு சொன்னி காட்டுறேன். ஏய், இப்ப எதுக்குடி ஃபேன் ஆஃப் பண்ண? விளக்கு எரியுதுக்கா, நீங்க வேணா ரூம்ல போய் ஃபேன் போட்டுக்கோங்களா? இப்ப வந்தவ நீ எனக்கே ஆர்டர் போடுறியா? ஏய், என்ன பிரச்சனை, எதுக்கு கத்துற? அத்தை, ஃபேன் போட்டிருந்தாங்க, விளக்கு அணைய கூடாதுன்னு நான் தான் நிறுத்தினேன். கௌதம் செத்து 16 நாள் காரியம் கூட முடியல, விளக்காம் பூஜையாம். இங்க பாருங்க அத்த, உங்க சின்ன மருமகளை நீங்க ரொம்ப தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. அந்த திமிர்ல தான் அவங்க நிக்கிறா. என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா என் வேண்டுதலை தடுக்காதீங்க. கௌதம் உயிரோட இருக்காருன்னு நான் நம்புறேன், அவர் திரும்பி வருவாரு. நான் நம்பல. இங்க பாரு, நீயும் உங்க உமா அத்தையும் சேர்ந்து ஆடுற நாடகத்தை எல்லாம் இங்க வச்சுக்காத, நாங்க அதை நம்ப தயாரா இல்ல. சரி செல்வம், நீ கொடுத்த வாக்கு நிறைவேறணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி நந்தினி? நீ என்ன ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கணும்.